பீகார் முதல்வராக ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக பதவியேற்பு துணை முதல்வராக ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் கடந்த 10 ஆண்டுகால ஆதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு ஜம்மு காஷ்மீர் எல்லை அருகே பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் பயங்கரவாதிகளிடையே பயங்கர மோதல் துப்பாக்கி சண்டையில் 3 லஷ்கர் பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிக்க கல்வி நிறுவனங்களில் உள்ள மாணவர்களின் விடுதிகளை கண்காணிக்க வேண்டும் மாவட்ட வாரியாக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு டிஎஸ்பி பதவி ஏற்படுத்தப்படும் என்று முதல்வர் உறுதி கும்பகோணம் அருகே 1000 ஆண்டு பழமையான 7 உலோக சிலைகள் பறிமுதல் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி நடவடிக்கை புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்காததால் பேரவை காலவரையின்றி ஒத்திவைப்பு முழுமையான பட்ஜெட்டை விரைவில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என சபாநாயகர் செல்வம் தகவல் மேற்கு திசை காற்றின் மாறுபாடு காரணமாக கோவை நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்